கோவை பூண்டி பகுதியில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் கிராம மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி துவங்கப்பட்டது. கோவை நேரு கல்விக் குழுமம், ஈஷா யோகா மையம், கோவை ஃபெடலர்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் சார்பில் கிராம மக்களிடம் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு மற்றும் யோகாவினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்றது. கோவை நேரு கல்விக் குழுமம், ஈஷா யோகா மையம், கோவை ஃபெடலர்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆகியவை சார்பில் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள கிராம பொதுமக்களிடம் கொரோனா நோய் தடுப்பூசி செலுத்துவது குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. இதுகுறித்து கோவை நேரு கல்விக் குழுமங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியும் செயலாளருமான டாக்டர் கிருஷ்ணகுமார் கூறுகையில், இன்று நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் 100க்கும் அதிகமாக கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், ஈஷா யோகா மைய நிர்வாகிகள் மற்றும் கோவை ஃபெடலர்ஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த சைக்கிள் பேரணியானது சுண்டக்காமத்தூர் ஐயப்பன் கோவில் முன்பிருந்து காலை 6:30 விழிப்புணர்வு பதாகைகளுடன் கூடிய சைக்கிள்களில் புறப்பட்டவர்கள் சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தை பேரூர், மாதம்பட்டி, ஆலாந்துறை, காருண்யா, இருட்டுப்பள்ளம், செம்மேடு, நரசிபுரம் வழியாக ஈஷா யோகா மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆதியோகி திருவுருவ சிலை முன்பு காலை 8:30 வந்தடைந்தனர். இதைத் தொடர்ந்து சிம்மக்ரியா என்ற ஈஷாவின் எளிய யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். பின்பு ஈஷா யோகா மையத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பொதுமக்களிடம் கொரோனா நோயிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, கொரோனா தொற்று வந்தால் அதை எவ்வாறு எதிர்கொண்டு சரியான முறையில் மற்றவர்களுக்கு பரவாமல் சிகிச்சை எடுத்துக் கொள்வது மற்றும் கொரோனா தடுப்பூசியால் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போன்ற விழிப்புணர்வுகளை துண்டு பிரசுரங்கள் மூலம் விளக்கினார்கள். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கோவை புதூருக்கு மீண்டும் சைக்கிளில் சென்றனர். அவர்கள் பல்வேறு கிராமங்கள் வழியாக பயணித்து மக்களிடம் கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் என்று அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து கோவை ராசி மருத்துவமனையின் சார்பில் ஈஷா யோகா மையத்தை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு இலவச கொரோனா நோய் தொற்று தடுப்பூசி போடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் அருணா குடியசைத்து துவக்கி வைத்தார். துவக்க விழாவிற்கு நேரு கல்விக் குழுமங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியும் செயலாளருமான டாக்டர் கிருஷ்ணகுமார் தலைமை வகித்தார். ரோட்டரி மாவட்டம் 3201 மாவட்ட இயக்குநர் ரோட்டேரியன் MPHFB குமரேசன், உதவி ஆணையாளர் ரோட்டேரியன் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோயம்புத்தூர் மாவட்ட சைக்கிளிங் அசோசியேஷன் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் RS விக்னேஷ் ராம்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் தலைவர் ரோட்டேரியன் பொறியாளர் மகேந்திரன் ராகவன் மற்றும் செயலாளர் ரோட்டேரியன் ரகுராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் அணிந்து பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. நமஸ்காரம். ஈஷா யோகா மையத்தில் நாங்கள் நிறைய யோகா சொல்லித்தரோம். சத்குருவோடைய வழிகாட்டுதலில் சிம்மக்கிரியான ஒரு பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இந்த பயிற்சி செய்கிறதுனால அவங்க சுவாச மண்டலம் மேம்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகுது. ஸோ இந்த பயிற்சி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி இந்த ரேலியில் வந்து 100 பேருக்கு மேலே இந்த யோகா பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ. நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கோவை பெடல்ஸ் சேர்ந்து நடத்துகிற 75 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் ரேலி நோக்கம் என்னென்னா, எல்லா மக்களும் கொரோனா வைரஸோட வேக்சின் சீக்கிரம் எடுத்து இந்த உலகம் நல்ல ஹாப்பியாக ஒரு லைஃப் திருப்பி கிடைக்கணும், அதுக்கு தான் கொரோனா ஃப்ரீ வேர்ல்ட். கோவை பெடல்ஸு இந்த இனிஷியேட்டிவ் சஜஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரோட்டரி கிளப்பும் நம்ம கூட ஜாயின் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ராசி ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து இந்த ஈஷா யோகா சாமி வந்து இந்த பெரிய அந்த வேக்சின் கொடுக்குற விஷயம் சொன்னதும், இந்த அவேர்னஸ் கேம்ப் நடத்துகிற விஷயம் சப்மிட் பண்ணும்போது சாமி வந்து நம்ம ஹாப்பியாக நம்ம வந்து இங்கே வந்து பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த டிரைவ் இங்கே வந்துச்சு. இது வந்து நார்மலி இது நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடவுள் மாதிரி தான் இங்கே வர்றதும் போகிறதும். அப்போது இந்த ஒரு பெரிய விஷயம் நம்ம ஈஷா யோகையில் வந்து பண்ணுறதுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு சாமிகிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறது. எல்லோரும் சீக்கிரம் வேக்சின் போட்டு நம்ம பழைய உலகம் மாதிரி சிரித்து ஹாப்பியாக குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸு கூட வாழ்கிறதுக்கு இந்த உலகம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி தரணும்னு ப்ரே பண்ணி கொண்டு நம்ம எல்லா பார்ட்டிசிபேஷன் நன்றி சொல்கிறது. ரொம்ப நன்றி. இந்த 75 கிலோமீட்டர்ஸ் ரேலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். கோவை நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சார்பாகவும், ரோட்டரி கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் சார்பாகவும், கோவை பெடலர்ஸ் அசோசியேஷனும்
ஈஷா யோகா மையம் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்காகவும் கொரோனா தடுப்பூசியோட முக்கியத்தை உணர்த்தும் விதமாக நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் சைக்கிள் பட கோவை பெடல்ஸ் அசோசியேஷன் சார்பாக சைக்கிளர்ஸ் வந்து 75 கிலோமீட்டர் இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சிக்காக 75 கிலோமீட்டர் வந்து பேரணியாக வந்து அதில் வந்து நம்ம ரோட்டரி கிளப் சார்பாகவும் 2 வெஹிக்கிளில் வந்து ஆடியோ கேம்பெயினிங் பண்ணுறோம். கொரோனாவோட என்னென்ன விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண சமூக இடைவெளி நடத்துறதுக்கும் வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கும் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கிளம்பி ஈஷா யோகா வந்து இங்கே வந்து யோகாவோட முக்கியத்துவத்தை வந்து ஈஷா யோகா சார்பாக சுவாமிகள் நடத்தி கொடுத்துருந்தாங்க. அதில் கொரோனாவோட ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன யோகா பண்ணணும் கிரையா பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நடத்தி அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கு நாங்கள் ஒரு 40 பேருக்கு வந்து ஃப்ரீ வேக்சினேஷன் அதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே வேறு 4 குரு சமூக அறக்கட்டளை சார்பாக பண்ணியிருக்கிறோம். ஸோ கோவை ரோட்டரி மேன்செஸ்டர் சார்பாக நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கும் கோவை பெடல் அசோசியேஷனுக்கும் ஈஷா யோகாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Yes, thank you.